السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد <applause> بنيت الكورية الصحوذر دل... அல்லாஹுடைய உதவியால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தீனோடு வாழ வேண்டும் ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்கிற தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருக்கிறோம் அலமதுல்லா கண்ணியத்திற்குரிய ஷேக் முஹம்மத் ஜமீல் ஜெய்னு என்று அழைக்கப்படக்கூடிய அறிஞரால் எழுதப்பட்ட அவுலாதனா நம்முடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்கிற புத்தகத்தை இந்த வகுப்புகளிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே சென்ற வகுப்பிலே குழந்தைகளிடம் நாம் கட்டி எழுப்ப வேண்டிய பண்பாடுகள் ஒழுக்க விழுமியங்கள் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் அவதானித்திருந்தோம் அதனுடைய தொடராக இன்றும் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் செஹ் அவர்கள் சொல்கிறார்கள் வலதி அந்நபா சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு சுத்தத்தை நாம் போதிக்க வேண்டும் சுத்தமாக இருப்பதற்கு அவர்களை பழக்க வேண்டும் நமக்கு தெரியும் இஸ்லாம் சுத்தத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்று சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல் குரானிலே சொல்லி காட்டுகிறான் இன்னல்லாஹ் அல்லாஹூஹிபுத் தவாபீன் வ யூஹிப்புல் முத்தஹரீன் நிச்சயமாக அல்லாஹ் அதிகம் அதிகம் கௌபா செய்கிறவர்களை நேசிக்கிறான் அதே போல அதிகமாக அதாவது பொதுவாக சுத்தமாக இருப்பவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல் குரானில் அல்லாஹு தாலா சொல்கிறார் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்துஹூரு சத்துருல் ஈமான் சுத்தம் ஈமானில் பாதி என்று சொன்னார்கள் அப்ப சுத்தத்திற்கு இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய உடல் சார்ந்த சுத்தமாக இருக்கலாம் அல்லது ஆடைகள் உடைகளோடு தொடர்பான சுத்தமாக இருக்கலாம் அல்லது நாம் வசிக்கிற வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதாக இருக்கலாம் அல்லது நம்முடைய சூழலை நாம் இருக்கிற அந்த ஏரியாவை சுத்தமாக வைப்பதாக இருக்கலாம் நாம் வாழுகிற நாட்டை சுத்தமாக வைப்பதாக இருக்கலாம் எல்லா சுத்தங்களை பற்றியும் இஸ்லாம் மிக அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி பேசுவதை நாம் பார்க்கலாம் அந்த அடிப்படையிலே நம்முடைய குழந்தைகளை நாம் சிறு வயதிலிருந்து சுத்தமாக இருப்பதற்கான தர்பியாவை கொடுக்க வேண்டும் அதனால் இங்கே எங்கே அவர்கள் சொல்கிறார்கள் சின்ன வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு நகம் வெட்டிவிட வேண்டும் அதுபோல அவர்களுக்கு நகம் வெட்டுவது சுத்தத்தோடு தொடர்பான ஒரு விஷயம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்ப சிறு வயதிலிருந்து அவர்களுடைய நகம் வளர வளர நாம் வெட்ட ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய மனதிலே அது ஒரு முக்கியமான விஷயம் என்பது புரியும் அதே போல சாப்பிடுவதற்கு முன்னால் கைகளை கழுவி கொள்ள வேண்டும் என்கிற பயிற்சியை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் சாப்பிட வரும்போது கைகளை கழுவி கொண்டு வாருங்கள் அதுபோல சாப்பிட்டு முடிந்த பிறகு கைகளை கழுவி கொள்ளுங்கள் என்கிற பயிற்சியை சிறு வயதிலிருந்து கொடுக்க வேண்டும் அதே போல சிறுநீர் கழித்துவிட்டு எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்கான பயிற்சி அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளை அவர்களுடைய விருப்பத்திற்கே விட்டு விடுவார்கள் இப்போ சில பிள்ளைகள் டாய்லெட் போகும் அப்படி போய் எவ்வாறு கிளீன் பண்ணுவது என்று தெரியாமல் அரை குறையாக கிளீன் பண்ணி கொண்டு வரும் அது அப்படி அவர்களுடைய பழக்கத்திலே வந்துவிடும் சில பிள்ளைகள் யூரின் போகும் அந்த யூரின் போகிற முறை அவர்களுக்கு தெரியாது சுத்தம் செய்கிற முறை தெரியாது இப்போ கடைசியிலே அதன் விளைவு என்னென்றால் வளர்ந்ததற்கு பிறகும் அதிலே அவர்களிடத்தில் கேலஸ் காணப்படும் அப்ப யூரின் போய் ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் தொழுதால் தொழுகை சேராது அதனால்தான் ரசூசல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு நாள்ல போய்கொண்டிருக்கும் போது இரண்டு கபர்களை கடந்து செல்கிறார்கள் அப்போ அந்த கபு நின்று நின்று அல்லா இன்னஹுமால் இவர்கள் இரண்டு பேரும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வேதனை செய்யப்படுகிற விஷயத்தை பொறுத்தவரை அவர்களுடைய பார்வையில் அது சின்ன விஷயம் விஷயம் பெரிய கிடையாது ஆனால் வலா கபீர் அவை இரண்டும் அல்லாஹுடத்தில் பெரும் பாவங்களாகும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யாதவர் என்றார்கள் மற்றவர் கோல் மூட்டி திரிந்தவர் என்று சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதெல்லாம் நம்ம மிக சாதாரணமாக எடுக்கிற விஷயங்கள் கிடையாது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் இப்ப சிறு சிறு வயதிலிருந்து நல்ல பழக்கங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் குறிப்பாக சுத்தத்தை அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் என்பதை இங்கே ஷேக் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதிலும் குறிப்பாக யூரின் தொடர்பான வழிகாட்டல்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் சில நேரங்களில் ஸ்கூலுக்கு போவார்கள் ஸ்கூலிலே தண்ணீர் வசதி இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் கல்லை கொண்டு அல்லது டிஷுவை கொண்டு எவ்வாறு சுத்தம் செய்வது என்பதற்கான வழிகாட்டல்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை இங்கே ஷேக் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே குழந்தைகளுக்கு அவர்களை நசி அவர்களுக்கு நசிக செய்யும் போது அட்வைஸ் பண்ணும்போது அதை பப்ளிக்காக எல்லோரும் இருக்கிற இடத்தில் வைத்து பண்ணாமல் அவர்கள் ஒரு தவறு செய்யும் போது அவர்களை அவமானப்படுத்தாமல் ஏனென்றால் பிள்ளைகளினுடைய மனது மிக சாஃப்டாக இருக்கும் குயிக்காக அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுடைய மனோநிலையை புரிந்து கொள்வதில்லை அவர்கள் தவறு செய்யும் போது உடனடியாக யார் இருந்தாலும் பரவாயில்லை தண்டித்து விடுகிறார்கள் அல்லது அவர்களுடைய மனம் புண்படக்கூடிய முறையில் வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறார்கள் இது குழந்தை வளர்ப்பில் பிழையான ஒரு அணுகுமுறை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர்களுக்கு அன்பாக பேச வேண்டும் அவர்களுடைய குறைகளை அவ யாரும் இல்லாத நேரங்களில் ஆஹ் சொல்லி அவர்களை திருத்துவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் குழந்தைகளோடு கோபித்து கொண்டு பேசாமல் இருப்பதை தவிர்க்க வேண்டும் சில பேரண்ட்ஸ் பேச மாட்டார்கள் அப்படி பனிஷ்மெண்ட் பேசாமல் இருப்பதிலே அவர்கள் திருந்துவார்கள் என்று இருந்தால் பனிஷ்மெண்டாக மூன்று பேசாமல் இருக்கிறதாக இருந்தால் மூன்று நாட்களுக்கு மேல் அதை செய்யக்கூடாது என்பதை பேரண்ட்ஸ் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஷேக் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பிள்ளைகளோடு அன்பாக பெற்றோர் பேச வேண்டும் அவர்களுக்கு நல்ல அட்வைஸ்களை பண்ண வேண்டும் அதற்கு பொருத்தமான சூழலையும் நேரத்தையும் உருவாக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சில அந்த கோடை விடுமுறை காலங்களிலே நாம் மாணவர்களுக்கு தர்பியா நிகழ்ச்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஆரம்ப செய்யும் செய்யும்போது அந்த மாணவர்களிடத்தில் உங்களுடைய பெற்றோரிடத்தில் உங்களுக்கு பிடித்தவை எவை பிடிக்காதவை எவை என்று எழுதிக் கொடுங்கள் என்று கேட்டபோது நிறைய பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பிடிக்காத விஷயங்களாக அவர்கள் சொன்னதை சொன்ன விஷயங்கள் நேரம் ஒதுக்குவதில்லை என்பது தங்களோடு அவர்கள் நேரம் ஒதுக்கி உட்காருவதில்லை சில பிள்ளைகள் மிக ஆதங்கத்தோடு எழு எழுதியிருந்தார்கள் பீச்சுக்கோ பார்க்குக்கோ அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ என்னுடைய தந்தை என்னுடைய தாய் என்னை அழைத்து சென்றதில்லை என்று அதை மிக கவலையோடு அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் இப்ப பெற்றோர் பிள்ளைகளை சில நேரங்களில் அவர்களுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதில்லை சில பேரண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறிய இம்பார்ட்டன்ஸ் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் சில பேரண்ட்ஸ் கொடுக்கிறார்கள் சில பேரண்ட்ஸ் வந்து அறவே முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏதோ பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் வளரட்டும் என்பது போன்று நடந்து கொள்கிறார்கள் இரண்டுமே தவறான அணுகுமுறைகளாகும் முதல் அணுகுமுறை பொறுத்தவரையில் பெரிய அளவுக்கு அது தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் அதெல்லாம் பாதிப்பு அதிகம் வரும் ஆக கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு சின்ன தவறுகள் அல்லது சிறிய இடங்களிலே நாம் அவர்களை கொஞ்சம் கடுமையாக நடத்துகிற போது அவர்களுடைய உளவியல் கடுமையாக பாதிக்கப்படும் அவருடைய மனோநிலை மிக கடுமையாக பாதிக்கப்படும் அதே நேரத்தில் முழுக்க இக்னோர் பண்ணி கொண்டு பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் வாழ்வது என்பது ஹராமாகும் அது ஒரு பாரதூரமான பிரச்சனையும் குற்றமும் ஆகும் எனவே பிள்ளைகளுக்குரிய முக்கியத்துவத்தை சரியான முறையிலே நாம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் எவ்வளவுதான் நாம் பிஸியாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை இன்றைய காலத்தில் நாம் வாழுகிற இந்த நவீன யுகத்திலே டிஜிட்டல் காலத்திலே நாம் நம்முடைய வசதியை கருத்தில் கொண்டு அல்லது நம்முடைய சௌகரியத்தை கவனத்தில் கொண்டு நாம் பிள்ளைகளை வேறு பக்கம் திசை முயற்சி செய்கிறோம் அந்த நிலை இல்லாமல் பிள்ளைகளோடு நாம் நேரம் கழிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை நாம் அன்பாக பாசமாக அவர்களோடு உட்கார்ந்து அவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டும் நசீகத்துகள் சொல்ல வேண்டும் இந்த வகுப்பின் ஆரம்பத்திலேயே லுக்குமான் அலி இஸ்லாம் லுக்மான் ஹக்கீம் எவ்வாறு தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணினார்கள் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களின் பிள்ளைகளுக்கு அல்லது உறவினர்களுக்கு எவ்வாறு சிறு வயதில் அட்வைஸ் பண்ணினார்கள் என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை நினைத்து கொண்டு அவர்களை அழகிய முறையில் வழிகாட்டக்கூடிய பெற்றோராக நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக ஷேக் அவர்கள் இங்கே சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் அதானோடு தொடர்பான விஷயமாகும் இப்ப அதான் சொல்லும் போது சொல்வதை போல நீங்கள் சொல்லுங்கள்

என்று சொல்லுங்கள் என்று நம்பி சொல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லிவிட்டு இவ்வாறு யார் சொல்லுகிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே என்னுடைய அத் கிடைக்கும் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தருகிறார்கள் இப்ப எல்லோருமே இதை பயன்படுத்த வேண்டும் அதான் சொல்லும் போது தேவைப்பட்டால் பேசலாம் என்பது அஹ் இஸ்லாத்திலே உள்ள ஒரு முக்கியமான தகவலாகும் அதாவது அதான் சொல்லும்போது நாம் பேசலாம் ஆனால் அதானுக்குரிய ஆஹ் பதிலை சொல்வது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும் எனவே சின்ன குழந்தைகளுக்கு நாம் அதானுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் அவ்வாறு வலியுறுத்துகிற நேரத்தில் அந்த அதான் சொல்லுகிற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பயிற்சியையும் நம்முடைய குழந்தைகளுக்கு சிறுவயதிலிருந்தே நாம் புகட்ட வேண்டும் அப்ப சின்ன பிள்ளைகள் அதான் சொல்லு சொல்லும் போது விடுவார்கள் அவர்கள் மாதிரின் சொல்வதை போல அவர்களும் சொல்ல ஆரம்பிப்பார்கள் இந்த துவாவை அவர்களை பாடமாக்க வைக்க வேண்டும் நான் இந்த துவாவை மெதுவாக உங்களுக்கு சொல்லி காட்டிய காரணம் சிலர் ஹதீஸ்களில் வராத نرى ما ندعاك إليه ما ننمسي ذي الإقرار الحديث الأولى دعا إن دعاوي نرى تريام الإقرار إن دعا ذا اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته إن دعاوي نام سريان مريلي بارماكي كوندو சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கும் அந்த துஆவை கற்றுக் கொடுக்க கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சொல்லி தருகிறார்கள் இப்ப இதுவும் மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் அப்ப இந்த துவா மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் அதுபோல சாப்பிட்டு முடிந்ததும் ஓதுகிற துவாவை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுபோல சலாம் சொல்வதை கற்றுக் கொடுக்க வேண்டும் சலாம் சொல்வதற்கு பதில் சொல்வதை கற்றுக் கொடுக்க வேண்டும் யாராவது ஒருவர் ஒரு கிஃப்ட் தந்துவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணினால் ஜிசாக்கு முல்லாஹு ஹைரா என்று சொல்வதற்கான பயிற்சி அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஒரு நல்ல விஷயத்தை பிரமிக்கத்தக்க ஒரு விஷயத்தை பார்க்கும் போது மாஷா அல்லாஹ் என்று சொல்வதற்கான பயிற்சியை கொடுக்க வேண்டும் அதுபோல நாளைக்கு நான் ஒன்றை செய்வேன் என்று குழந்தை சொல்லும்போது இன்ஷா அல்லாவை சேர்த்து சொல்லுங்கள் என்கிற தர்பியாவை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு நல்ல விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை இங்கே ஷேக அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்னும் பல பண்பாடுகள் ஒழுக்க விளிமியங்களை ஷேக அவர்கள் ஆஹ் இங்கே சொல்லி தருகிறார்கள் இன்ஷா அல்லா அது பற்றி அடுத்த வகுப்புகளிலே நாம் பார்க்கலாம்